நண்பர்களே, இந்த காணொலியுடைய தலைப்பு பார்த்து நீங்கள் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிருப்பீங்க. 500,000 1000 சதுரடி வீடு கட்ட முடியுமா, இது சாத்தியமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஏறக்குறைய 1000 சதுரடினா சதுரடிக்கு 500 ரூபா விழுது. முடியும்னு நான் சொல்கிறேன், அதற்கான விளக்கங்களை நான் இப்போ இந்த காணொலியில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிச்சயமற்ற தன்மையில் வேலையாக இருக்கட்டும், தொழில் வாய்ப்புகளாக இருக்கட்டும், எதுவுமே வந்து ஒரு நிச்சயமற்ற நிலையில் இருக்குது. இந்த நிலையில் நாம் வந்து ஒரு வீடு கட்டுவதற்காக மிகப்பெரிய அளவில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி தான் இந்த காணொலி போடுறேன். ஏன்னா இயற்கை சார்ந்த கட்டட முறைகள் என்பது மிகவும் விலை மலிவானது, இயற்கை உகந்தது, நீண்ட ஆயுட்காலம் உடையது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, காங்கிரீட் வீடுகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு ஆயுட்காலம் என்பது 80 வருடங்கள் தான். அதுக்கு மேலே அதுடைய காரத்தன்மை, சிமெண்ட்டுடைய பிடிமானமெல்லாம் குறைஞ்சிரும், மெல்ல மெல்லமாக அது பேர்ந்து விழ ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி மன்னர் காலங்களில் கட்டப்பட்ட பழைய கட்டடங்கள்லாம் இன்னும் வலுவாக இருக்குது அப்படிங்கிறது. கொஞ்சம் பராமரிப்பு போட இருந்தால் போதுமானது, அது இன்னும் பல 100 வருடங்களாக இருக்கக்கூடிய கட்டடங்கள்லாம் கூட இருக்குது. அப்போது நாம் வந்து இயற்கைக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு கட்டட முறையை நாம் மறந்துட்டு ஒரு முற்றிலுமாக வணிகமயமாக்கப்பட்ட ஒரு கட்டட முறைக்கு நாம் போனதனுடைய விளைவு, மிகப்பெரிய அளவில் நாம் வந்து கடனாளி ஆகிட்டுருக்கோம். இன்றைக்கி பல இளைஞர்கள் பலரும் அவங்களுடைய நீண்டகால கனவு என்பது ஒரு அழகான ஒரு வீடு, தனக்குன்னு ஒரு வீடு வேணும் என்பது தான். அது நியாயமான உணர்வு, அது சரியானது. ஆனால் அதற்காக ஒரு 30 வருடம் நாம் இஎம்ஐ கட்ட போகிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான முடிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஆண்மகன் தன் வருமானத்தில் கணிசமான தொகையை 30 வருடங்கள் இஎம்ஐ கட்டுவது என்பது, அதுக்கு இடையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நாம் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறோன்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அப்படிங்கிறது தான். ஆகவே இந்த 500,000க்குள்ளே 1000 சதுரடியை உங்களுக்கு நான் கட்டி காட்ட போகிறேன். அதுதான் இது முக்கியமானது. அதற்கு முன்பாகவே நான் வந்து பல பரிசோதனைகள் செய்துட்டேன். ஏன்னா இந்த சிந்தனை வந்த பிறப்பு நான் பல விஷயங்களை நான் தேட ஆரம்பித்தேன். இயற்கை சார்ந்து கட்டட முறைகளை நம்ம கற்றுக்கணுன்ட்டு நிறைய பேருக்கு தெரியல. அப்போது நான் வந்து நிறைய இடங்களுக்கு பயணப்பட வேண்டியது இருந்துச்சு, நிறைய பயிற்சிகளுக்கு போக வேண்டியது இருந்துச்சு, நிறைய செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனாலும் அது எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்குது. அது எல்லாமே ஒரு மேலோட்டமான தகவல்களை மட்டுமே கொடுக்குது, ஆழமான தகவல்கள் கொடுக்கலை. அப்போ அதை என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நாமளே வந்து அந்த பயிற்சியை செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தோம். அதில் ஒன்று தான் இது. இது வந்து ஃபெரோ சிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெரோ சிமெண்ட்டு முறையில் இந்த டூம் வடிவில் நாம் இதை பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் தெரியுங்களா, இதுக்கு வந்து இரும்பு நம்ம பயன்படுத்தவே இல்லை. இதுக்கு வந்து இரும்பு நம்ம காங்கிரீட்டுக்கு பயன்படுத்தலை, அதற்கு பதிலாக பாக்கு தப்பையும் மூங்கிலும் பயன்படுத்தி இந்த ஃபெரோ சிமெண்ட் முறையில் நாம் செய்தோம். இது பாருங்க, அதே மாதிரியா இந்த கல் பாருங்க, இந்த கல் இது வந்து பச்சைக்கல் மண், சிஎஸ்இபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சிஎஸ்இபின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரஸ்டு ஸ்டெபிளைஸ்டு எர்த் பிரிக் அப்படின்றது. இது ஒரு வகையான கல், நம்ம சுடாத செங்கல், சுடாத செங்கல் இது, பச்சை மண். இதை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி செய்கிற இது. நான் இதை செய்யணும்னு ஆர்வம் வந்தவுடனே அந்த ஒரு மேனுவல் மிஷினை வாங்கிட்டேன். வாங்கிட்டு அளவாக ஒரு 1000 கல் அடித்து இந்த வேலையில் செய்தேன். இந்த கல்லாம் கட்டப்பட்டது. இதில் சில கொஞ்சம் குளறுபடி இருந்துச்சு, அதனால் நான் மேலே வந்து வர்ணம் அடிக்க சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சிஎஸ்இபி பார்த்திங்கன்னா இதுதான் பச்சைக்கல். ஏறக்குறைய 1.5 வருடம் ஆயிடுச்சு இதை அடித்து, இந்த கல் அடித்து இங்கேயே கிடக்குது. இது வந்து கோப்பு முறையில், அதாவது இந்த மதில் சுவர்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது, மழை தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்காக இப்படி வச்சிருக்கிறது. ஏறக்குறைய 1.5 வருடமாக சும்மா தரையிலே இருக்குது, தரமாக இருக்குது, இன்னும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் நல்லா தரமாக இருக்குது. சரி, இதை மேற்கொண்டு போகலாம். இனி வரும் காணொலியில் வந்து இதை எப்படி கட்டினேன், ஃபெரோ சிமெண்ட் முறையில் மூங்கிலையும்
தாக்கத்தப்பையும் வச்சு எப்படி இதை கட்டினேன்றதை பற்றி நான் விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அடுத்து இன்னொன்று ஒன்று செய்திருக்கேன், அது வந்து நம்மளுடைய பழங்காலத்து முறை தான், மண்ணாலேயே கட்டப்பட்ட ஒரு சிறிய வீடு, அதுடைய சதுரடி பார்த்தீங்கன்னா இது வந்து 370, அப்புறம் வெளியெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 450 சதுரடி வரும். இன்னொன்று கட்டினது வந்து 11x20, கொஞ்சம் வெளியோட கணக்கு பார்த்தோம்னா ஒரு 300 சதுரடி வரும் அது. வாங்க அது உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு மண் வீடு, இது என்னுடைய தோட்டம். இந்த தோட்டத்தில் வந்து கொஞ்சம் ஓலைகள் இருந்துச்சு, நான் ஒரு ஷெட்டு மாதிரி போடுங்க, மீதி இருந்த வேலையை இதுக்கு மூங்கில் இதை பயன்படுத்தி போட்டுருங்கன்னு சொன்னேன், போட்டுட்டாங்க. அப்புறமேல திடீர்னு தோணுச்சு, நாமளே மண்ணால் இந்த வீட்டை கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா சிமெண்டே பயன்படுத்தப்படலை, மண், சுண்ணாம்பு, கடுக்கா தண்ணி. கடுக்கா தண்ணின்னா அது ஒரு ஒரு வகையான ஒரு ப்ராசஸ் இருக்குது, கடுக்கா தண்ணியில் வெள்ளமெல்லாம் போட்டு ஊற வைக்கிற முறை இருக்குது, அதை நம்ம அடுத்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி செய்யப்பட்ட கட்டப்பட்ட இது. இதில் நிறைய பரிசோதனைகள் செய்தேன், ஏன்னா இந்த வெளிப்பூச்சிலேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமான முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்தோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி பாருங்கள், இது இதை ஒன்றும் நல்லா பூசினோம்னா ஏறக்குறைய மார்பிள் மாதிரி இருக்கும், இதில் சிமெண்ட்டு கிடையாது. இது பாருங்கள், கையில் எந்த விதமான ஒட்டும் ஓட்டலை, எந்த விதமான ரசாயனமும் சேர்க்கலை. நம்ம இந்த ஃபெவிக்கால் மாதிரி ஏதாவது சேர்த்தாங்கன்னா தான் இது மாதிரி ஒட்டாதுன்னு நினைப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இது பாருங்க, இது கட்டி ஏறக்குறைய ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. இது ஒரு பூச்சி, இது இது வேறு வகையான பூச்சி. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒட்டும், இதே சுண்ணாம்பு தான். இந்த பூச்சிக்கும் இந்த பூச்சிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது இதுவும் அது மாதிரியான பூச்சி, சிமெண்ட் ஏறக்குறைய சிமெண்ட்டை பயன்படுத்தினால் வரக்கூடிய அளவை விட இது நல்லா இருக்குது. இதை நம்ம சரியாக பூசிட்டோம்னா நமக்கு மேலே வந்து எந்த வகையான வண்ணங்களை பெயிண்ட் ரசாயன பெயிண்ட்களையும் பயன்படுத்தவே தேவையில்லை, இது அப்படியே விடலாம், அருமையாக இருக்கும். ஒன்றும் கேட்டால் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே வந்து உட்காந்துட்டோம்னா குளுமையாக இருக்கும், அது அதை உணர்ந்தால் தான் தெரியும். இது ஏறக்குறைய ஒரு 1.5 செவரு, இது 1.5 செவரு. இது வந்து அநேகமாக ஒரு 30,000 கட்டியிருப்பேன் நினைக்கிறேன், 30,000 கூட ஆயிருக்காது, ஏன்னா எல்லாமே இந்த சிமெண்ட்டு கால் தூண் மூங்கில் ஓலை ஆள் கூலி இதெல்லாம், அப்புறம் நம்ம மண்ணுக்கும் காசு இதெல்லாம், ஏன்னா மண் நம்ம சொந்த தோட்டத்துலேருந்து எடுத்தது, அதனால் அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணால் கூட ஒரு 30 ரூபாக்குள்ளே தான் வந்திருக்கும். இது ஏறக்குறைய எத்தனை சதுரடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 சதுரடி வரும். இது இதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது மேற்கொண்டு எப்படியெல்லாம் நம்ம இதை கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது சொல்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நாமும் மிக குறைந்த செலவில் ஒரு அழகான இயற்கைக்கு ஏற்ற வீட்டை நமக்காக உருவாக்க முடியும், கடன் பண்ணாமல். நமக்கு 1 சென்ட் இருந்த நிலம் இருந்தால் கூட போதும், அருமையான நீண்ட காலம் வரக்கூடிய அற்புதமான ஒரு வீட்டை கட்டிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். ஒரு சின்ன முயற்சியாக இந்த பழைய பாட்டில்கள் இதெல்லாம் வச்சு, இதெல்லாம் மண்ணு தான், நல்லா நிற்கிது, அற்புதமாக நிற்கிது. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சோதனை முயற்சியாக இதெல்லாம் செய்தேன். அந்த என்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நான் செய்த சோதனை முயற்சிகள் எல்லாமே அதை நான் பகிர்ந்துக்கும் போது தான் அது முழுமை அடையும், ஏன்னா மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் தேடி அலைஞ்சதை வந்து அலையக்கூடிய சூழலில் மற்றவங்க எல்லோரும் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது, நான் பெற்றதை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது தான் நியாயமானது. நாம் யாருமே நம்முடைய சொந்த உழைப்பில் வாழலை, எல்லாருடைய உழைப்பிலிருந்து தான் நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கிட்டோம். அதனுடைய என்னுடைய சிறிய பங்களிப்பாக தான் நான் இந்த இதை பார்க்குறேன். அடுத்து வரும் வீடு கட்டும் முறை இருக்குது, ராம் டெர்த்துன்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம பழைய காலத்து முறை தான். வாங்க உங்களுக்கு அது காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ராம் டெர்த்துன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கட்டிட முறை. இது ஏறக்குறைய வந்து காங்கிரீட் சுவர்களை விட பலமான நீண்ட காலம் இருக்கக்கூடிய தகுதியுள்ள ஒரு கட்டிட முறை இது. இதுவும் பழைய காலத்து முறை தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் தெரியும், ஒவ்வொரு அடுக்குகளாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் அடுக்குகள். அதாவது மண்ணை ஒரு பெட்டி மாதிரி செய்து மண்ணை உள்ளே போட்டு நம்ம அப்படியே மிதிக்கும்போது ஏற்படுற சிதறு இது. நல்ல நீண்ட காலம் தாக்கு பிடிக்கக்கூடியது. வெளிநாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா
இப்படியே விட்டுருவாங்க. வீடை இதே மாதிரி கட்டிட்டு மேலே எந்த வகையான பூச்சும் இல்லாமல் அப்படியே இயற்கையாக விட்டுருவாங்க. அவங்க நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, கனடா போன்ற நாடுகள்லேயே வந்து அவ்வளோ பனி, பயங்கரமான குளிர் இருக்கக்கூடிய பகுதியில் கூட இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து அவ்வளவு தகுதியுள்ள ஒரு கட்ட முறையாக இது இருக்குது. இதையும் நம்ம ஒரு பரிசோதனை முயற்சியாக நான் செய்து பார்த்தேன். இதில் தான் நான் எதாவது செய்யணும்னு நினச்சிருந்தேன். அப்போ வந்து இதை செய்து பார்த்தேன், ஒரு ஒரு இது கட்டினா எப்படி இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி மற்றவர்கள் யாரும் முன்மாதிரியாக இங்கே எதுவும் செய்த மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. அப்படிங்கும்போது நானாக சில முயற்சிகளை சிறிய அளவில் செய்து பார்த்தது தான். பார்த்திங்கன்னா அந்த ஃபெரோ சிமெண்ட் முறை, அப்புறம் மண்ணால் கட்டப்பட்ட அடோப்னு சொல்லுவாங்க அந்த முறையில், அடுத்து வந்து ராம்டு இருக்குது, இன்னொன்று ஒன்று இருக்குது வால்டன் டம்புன்ட்டு. அதெல்லாம் இந்த பகுதியிலே வந்து வழக்கமாக வந்து ஆதிவாசிகள் வந்து அப்படி தான் வீடு கட்டுவாங்க. மரங்களை, சாதாரண காட்டு மரங்கள் எல்லாம் அப்படியே பின்னல் போல் அடிக்கிட்டு மேலே அப்படியே மண் பூசுவாங்க. ரொம்ப நல்லா நிற்கும், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அது ஒரு முறை இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு நவீனமான முறை, நல்ல ஒரு முறை. இதையே கொஞ்சம் நல்லா ஃபினிஷ் பண்ணது, முறையாக பூசினது வந்து இது, இதே செவரு தான். ஆனால் இந்த வரிசைகள் தெரியாத, அடுக்குகள் தெரியாத மாதிரி இதை பூசியிருக்கோம். இதில் என்னென்னா, நீங்கள் மேலே சுண்ணாம்பு அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கிறன்னா கூட அடிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இல்லை, எனக்கு மண் வீடு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த வகையான வண்ணத்தை வேணாலும் இதில் ஏற்றிக்க முடியும், நல்லாயிருக்கும். இதை எல்லாமே, அதாவது ஃபெரோசிமெண்ட்டை தவிர்த்து மண் வீடாக இருக்கட்டும், ராம்டர்த்தாக இருக்கட்டும், அப்புறம் இந்த பிளாக் சொன்னேன் இல்லைங்களா, அந்த செங்கல், சுடாத செங்கல், இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிரீத்தபிள், சுவாசிக்கக்கூடிய சுவர். நீங்கள் நான் கடுமையான குளிர் வெளியே இருந்துச்சுன்னா உள்ளே வெது வெதுப்பாக இருக்கும், வெளியில் நல்ல வெயில் அடிச்சிச்சின்னா உள்ளே வந்து உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இதுதான் இது சிறப்பு. இப்போது இந்த காணொலி வந்து இது ஒரு ஆரம்பம், ஒரு முன் அறிமுகமாக தான் இதை பார்க்குறேன். இந்த ஒரு மூணு வகையான கட்டட முறைகளை அவங்களை காட்டியிருக்கேன். அடுத்து வர்ற காணொலியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபெரோ சிமெண்ட் இந்த வீட்டை வந்து இதோடைய சிறப்பு என்ன, இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா இந்த வேலைகள்லாம் செய்யும்போது நிறைய இடர்பாடுகள், ஏன்னா மேஸ்திரிங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொல் பேச்சு நம்ப மாட்டாங்க, இல்லை அப்படி ஆகாது இப்படி ஆகாதுன்னுவாங்க. இது எல்லாவற்றையும் கடந்து தான் நம்ம அங்கே செய்திருக்கோம். ஏன்னா இப்போ முதல்ல மூங்கிலும் பார்க்கத்தப்பையும் வைக்கும்போது என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் மீறி தான் கட்டணும். இதில் வந்து நிறைய தவறுகள் நடந்திருக்கு, அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம், சில சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். இது எல்லாவற்றையுமே பகிர்ந்து போகிறேன். அந்த கட்டட முறை ஏன் அந்த ஆர்ட் ஷேப் கொடுத்தேன், எதுக்கு இதெல்லாம் பண்ணேன்றதை பற்றி உங்களுக்கு ஒரு தனி காணொலியாக அதை உங்களுக்கு போடுறேன். அடுத்தது மண் சுவர். அந்த மண் சுவரில் அந்த வீடு கட்டினது பார்த்திங்கன்னா, ஒரு சும்மா ஒரு ஒந்தா உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கட்டும் தோட்டத்தில் அப்படிங்கிறது தான். அங்கே ஒரு டைனிங் டேபிள் போட்டு யாராவது வந்தால், கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட எல்லோரும் நாங்களாம் நண்பர்லாம் உட்காந்து பேசுறதுக்கான இடமாக தான் வச்சுருக்கேன். குழந்தைகளோடு நேரம் செலவிடுவதற்கான இடம் அது. அதை எப்படி கட்டினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஒரு அதிசயம் அப்படின்னா, அந்த செவரு வந்து ஒரு வட்ட வடிவிலையும் இருக்கும் அந்த வெளிப்புறமாக. அது மேலே வந்து யானை வந்து கால் வச்சிச்சு, கால் வச்சு அந்த ஓலையை இழுத்துருக்கு. ஆனால் அந்த செவரு விழலை. அதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று அந்த வட்ட வடிவம், இன்னொன்று வந்து அந்த 1.5 அடி அகலமான மண் சுவர். இதே நீங்கள் வந்து கல்லில் கட்டியிருந்தால் கால் வச்சோன்னு விழுந்துருக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை எப்படி செய்தோம் என்னன்றது. இதெல்லாம் நான் குடும்பத்தோடு என் குழந்தைகள்லாம் கூட இதில் வேலை செய்தாங்க, ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு மண்ணில் செய்கிறதுக்கு. அது மாதிரி செய்தோம். அடுத்தது வந்து இது பண்ணது, இதை பற்றியும் இதுலேயும் நம்ம சில குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது. இதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதையும் நம்ம கற்றுக்கிட்டோம். அதையும் நான் உங்களுக்கு இது ஒரு காணொலியாக போட்டு பண்ணுறேன். உங்களுக்கு இயற்கை சார்ந்த ஒரு அழகான வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமுத்திடுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை தொடர்ந்து நம்ம உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கான 1000 சதுரடி வீட்டுக்கான ஒரு வரைபடம், அதுக்கு அதை உங்களுக்கு காட்டுவேன். அடுத்தது வந்து அஸ்திவாரம் தோன்றிருந்து அதுக்கு என்ன இடுபொருள், அதை எப்படியெல்லாம் செய்கிறோம், அதுக்கு என்ன செலவாகுது, எவ்வளோ நேரம் பிடிக்குது, இப்படி எல்லாவற்றையுமே உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இதை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் ஏற்படாது, நீங்களாக உங்களுக்கான வீட்டை கட்டிக்கலாம்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல ஆர்கிடெக்ட், கட்டடத்தை வரையக்கூடியவர், நல்ல திட்டமிடக்கூடிய ஒரு ஒருத்தர் இருந்தால் போதுமானது. நீங்கள் நம்மளால் என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ வீக்கெண்டில் அல்லது நேரம் இருக்கும்போது நாம் என்னென்னலாம் செய்யலாம், நம்ம வீட்டை கட்டுவதற்கு அதை செய்தோம். அது இல்லாமல் தொழில் நல்ல வேலை தெரிந்த தொழில் வண்ணர்களை வச்சுட்டு நாம் வேலையில் செய்யணும். சில இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, அதை அவர்களிடம் ஒப்படைச்சணும். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நாம் செய்யணும். அப்போ தான் அது நம்மளுடைய வீடு. முழுமையாக பணத்தை வச்சு கட்டுறதுன்றது வேறு. இது இது வந்து நம்மை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற வளங்களை பயன்படுத்தி இயற்கைக்கு எந்த விதமான சேதாரத்தையும் உருவாக்காமல் கட்டக்கூடிய ஒரு இயற்கையான ஆனால் ரொம்ப வசதியான ஒரு கட்டட முறையாக இது இருக்குது. அந்த கட்டடங்கள் கட்டும்போது முழுசாக அவங்களோட நான் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன். இது இந்த 3 காணொளிகளுக்கு அடுத்தது அந்த வரைபடம். அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் 5 லட்சத்தில் நான் கட்ட முடியுமா கட்ட முடியாதா அப்படிங்கிறது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கிங்க. உங்களுடைய இதுவரைக்கும் நான் சொன்னதை வச்சு அடுத்து வர காணொலிகளெலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்குங்க. பகிர்ந்துக்கும் பொழுது தான் என்னால் நானும் வளர முடியும், நீங்களும் என்னுடைய செய்திகள் மூலம் நீங்களும் வளர முடியும். இது ஒரு நம்மளாம் சேர்ந்து கட்டுற விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு தான். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லுங்கள். வரும் தலைமுறை என்பது வந்து கடனற்ற ஒரு உடல் நலத்துக்கு ஏற்ற, இன்னும் பார்த்திங்கன்னா நாம் முற்றிலுமாக ரசாயனத்துக்குள்ளே இருக்கணும். ஒரு வீடுன்னு பார்த்திங்கன்னா சிமெண்ட், அதுடைய ரேடியேஷன், அதுடைய கதிர்வீச்சு இருக்குது, ரசாயன பெயிண்ட்டுங்க, இது எல்லாமே வந்து நம்மளை உடம்பை வந்து முற்றிலுமாக கெடுத்துக்கிட்டு இருக்குது. நிறைய ஆய்வுகள் இருக்குது, மண் வீடுகளில் வந்த பிறப்பு நிறைய நோய்கள் சரியானதாக. இதை வந்து கனடாவில் இருக்கிற ஒரு கட்டட நிறுவனம் வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் பேட்டி எடுத்து சொல்லியிருக்கு, இந்த நோய்களில் இருந்தால் இங்கே வந்த வரப்பு நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நாம் அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். ஒரு இயற்கைக்கு உகந்த ஒரு அற்புதமான ஒரு அழகான வீடு, நம்ம தலைமுறைக்கு கடனற்ற ஒரு வீடாக இருக்கும்னு நாம் நினைக்கிறோம். ஆகவே இந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கை, இந்த சேனலுடைய முக்கிய நோக்கம் வந்து கட்டடம் வந்து இயற்கை சார்ந்து இருக்கணும். அந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கையில் என்னென்னலாம் சுயசார்பாக தற்சார்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத பற்றி நிறைய காணொலிகள் வரப்போகுது. உங்களுடைய ஆதரவு தான் என்னை அடுத்தடுத்து வேலைகள் செய்வதற்கு ஊக்கப்படுத்தும். ஏன்னா நான் இதுவரைக்கும் செய்ததை செய்துட்டேன், அதுக்கு அடுத்து நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த செய்தியை மக்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களோடைய நான் நிறைய கருத்து பரிமாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த கட்டட வேலைகளை ஆரம்பித்த உடனே இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். யாராவது விருப்பம் இருக்குது நானும் வந்து இந்த கட்டட வேலைகளை செய்வதில் பங்கேற்க விரும்புகிறேன் தன்னார்வலராக அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த கட்டட வேலைகளில் பங்கெடுக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுபவத்தை நீங்கள் வந்து பெற முடியும். இது ஒரு வாய்ப்பாக என்னுடைய பார்வையாளர்கள் கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே நன்றி நண்பர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் இதெல்லாம் கவனித்ததுக்கு. இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி இவர்களுடைய காணொலிகளை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.